தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜ சிங்கத்தின் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரான பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட நால்வரை தொடர்ந்து எதிர்வரும் நவம்பர் மாதம் 2 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிள்ளையான் பிரதீப் மாஸ்டர் என அழைக்கப்படும் எட்வின் சில்வா கிருஷ்ணானந்த ராஜா, கஜன் மாமா எனப்படும் கனகநாயகம் மற்றும் ராணுவ புலனாய்வு உத்தியோகத்தரான எம் கலீல் ஆகியோர் இன்று புதன்கிழமை மட்டக்களப்பு நீதவான் கணேசராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2005 ஆண்டு டிசம்பர் மாதம் 25 திகதி மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் ஈடுபட்டிருந்த போது ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 9 திகதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். அதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்த ஏனைய 3 சந்தேக நபர்களிடமும் நடத்தப்பட்ட விசாரணையின் பின்னரே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.